ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் நீங்கள் இந்த வீடியோ நம்ம ஒரு சூப்பரான ஏனிங் நீங்கள் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும் ஸோ அது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு கலர் ட்ரேடிங் வெப்சைட் தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து லைவாக உங்களுக்கு வித்ரா பண்ணி காட்டு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு என்னோட வித்ரால் ப்ரூ ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நான் இந்த ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதில் பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் ட்ரிக்கும் இருக்குது ஸோ நான் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோங்களையும் நான் வந்து ப்ரெடிக்ஷன் ட்ரிக்கை பற்றி சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ஆஃபர் கொடு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதில் வந்து மினிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுல என் லிங்க்லேயே லீ ரீசார்ஜ் பண்ணுறீங்களா ஸோ அதனால் நீங்கள் என்னோட லிங்க்கில் ரீசார்ஜ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ அதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களோட கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கும் நான் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் ஸோ அதில் வந்து என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்து இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டோ சென்ட் பண்ணாங்க ஸோ நானும் அவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் மாதிரி வந்து சென்ட் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து என்னோட டெலகிராம் ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கு ஸோ வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்லேருந்து என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு லைவாக வித்ரா பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ வந்து மை இன் ஆப்ஷன் போய்க்கலாம் மை இன்ட்ரன் ஆப்ஷன் போன பிறகு இங்கே வேலெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வித்ராவல் போய்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போன பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் இருந்தாலே நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மினிமம் டூ ஹண்ட்ரட் தான் ரீசார்ஜ் மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இருந்தாலே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி வித்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாமே இன்ஸ்டன்ட் தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து இந்த அமௌண்ட் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஐம்பத்தி ஒரு ரூபா பைசா டேக்ஸ் போக என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆயிரத்தி நூற்றி ஆற்நூத்தி எழுபத்திரண்டு ரூபா வந்து என்னோட பேங்க் அக்கௌட்டுக்கு வந்து ஆட ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து கீழே லாகின் இன் பாஸ்வேர்ட் போட சொல்கிறேன் ஸோ அந்த பாஸ்வேர்ட் வந்து என்ட்ர பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னோட லாகின் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டேன் இப்போ டேட்டு டைம் எல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ பதினொன்று பதிமூணாவது ஓகேவா ஸோ டைம் பார்த்துக்கோங்க கரெக்டாக சாட்டர்டே டென்த் ஏப்ரல் பதினொன்று பதிமூணாவது ஸோ லெவன் தேர்ட்டீன் ஆகுது டைமு இப்போ வந்து நான் வித்ராலுன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன் ஸோ கொடுத்த பிறகு கம்ப்ளீட்னு வந்துருச்சு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு கம்ப்ளீட்னு வந்துருச்சு ஜஸ்ட் வேலெட்ன்ற ஆப்ஷன் போயிட்டு வித்ரா ஆப்ஷன் போயிட்டு வித்ரால் ரெக்கார்ட் பார்த்துலாம் ஸோ நான் ஆல்ரெடி நிறைய எக்கச்சக்கமான பேமெண்ட் வந்து இதில் எடுத்திருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இந்த வெப்சைட்லேருந்து நான் வந்து கலர் ட்ரேடிங் பண்ணி நான் வந்து வித்ரா பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போவும் நான் வந்து பேமெண்ட் கொடுத்துருக்கேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ கரெக்டாக பதினொன்று பதிமூணுக்கு நான் வித்ரா போட்டேன் இப்போ வந்து பதினொன்று பதினாலாவது ஓகேவா ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் போய் காட்டுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ இங்கே மெசேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இருபத்தெட்டு பைசா ஸோ நான் கொடுத்த அமௌண்ட் அப்படியே எனக்கு வந்துருக்கு பார்த்திங்களா ஸோ டேக்ஸ் போக எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்திருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா நான் எப்போ கரெக்டாக எப்போ வித்ரா கொடுத்தேன்னா கரெக்டாக பதினொன்று பதிமூணுக்கு வித்ரா கொடுத்தேன் ஸோ ஃபைவ் மினிட்ஸ்லேயே எனக்கு வந்து பார்த்திங்கனா பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு ஓகே ஸோ ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் படுத்தவில்லை நீங்கள் ஸோ ஒன் இயராக இந்த வெப்சைட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எந்த ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி மணி ஏன் பண்ணிட்டாலே போதும் ஓகேவா உங்கள்கிட்ட முந்நூறுபா மினிமம் முந்நூறுபா இருந்தாலே போதும் நீங்கள் வித்ரா பண்ணுற அமௌண்ட்டு கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தே தீரும் ஸோ கண்டிப்பாக வரும் ஸோ உங்களுக்கு லைவாக இப்போ வித்ட்ரா பண்ணியும் காமிச்சேன் இப்போ வந்து நான் என்னோட வித்ரால் ரெக்கார்டும் போய் காட்டுறேன் ஸோ இப்போ வந்து வித்ரால் ரெக்கார்ட் போய்க்கலாம் ஸோ இப்போ வந்து எனக்கு இதுலேயே இருக்குது ஓகேவா பெண்டிங்கில் இருக்குது இது வந்து நமக்கு வந்து பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாகவே க்ரெடிட் ஆகிடும் ஆனால் இது இதுவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கும் அந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ஸோ ஃபீ வந்து ஐம்பத்தி ஒரு ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா ஓகேவா ஸோ இது போக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்திரெண்டு ரூபா வந்து எனக்கு எழுபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி எட்டு பைசா அப்படியே ஆயிருக்கு பாருங்க ஸோ நான் அதில் சொன்ன பார்த்தீங்களா ஸோ அந்த அமௌண்ட்டையும் எனக்கு அப்படியே இதில் வந்து கிரெடிட் ஆயிருக்கு பாருங்க ஸோ எந்த ஒரு எடிட்டோம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டும் இல்லை நான் வந்து என்னோட லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை பார்த்த பிறகு இது ரியலாக ஃபேக்கானுட்டு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் ஸோ நான் வந்து லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் தான் காமிச்சோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன் இருக்கலாம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வெப்சைட்டில் லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு ஓடிபி கொடுத்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது அந்த எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க கொடுத்த பிறகு இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரீசார்ஜ் ஆப்ஷன் வாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் வின் என்ற ஆப்ஷன் வந்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் கேட்கும் ஸோ இங்கே வந்து மினிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரீசார்ஜ் மூலமாக நான் வந்து உங்களுக்கு தான் என்னோடய லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து சென்ட் பண்ணாலே போதும் ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்கள் கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணி விட்டுறேன் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து என்கிட்ட வந்து போனஸ் வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் லிங்க் மட்டும் போட்டு அப்படியே விட்டுருவாங்க ஆனால் நான் உங்களுக்கு வந்து எனக்கு வர பாதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரெஃபர் இருக்கு ஸோ அதில் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து இந்தியன் பே யூபிஐ இந்தியா இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதுதான் யுபிஐ மூலமாக எந்த இதில் ரீசார்ஜ் பண்ண விரும்புறீங்களோ அதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மணி ஆட் பண்ண பிறகு அப்படியே எங்கள் மையின்ற ஆப்ஷன் வந்துக்கோங்க மையின்ற என்ற ஆப்ஷன் வந்த பிறகு இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க ஓகேவா ஸோ இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஸோ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கேன்னு இருக்கும் ஓகேவா அவைலபிள் பேலன்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் இதை வந்து அப்படியே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துட்டு எனக்கு வந்து நம்ம டெலிகிராம் என்னோட டெலிகிராம் ஐடி வந்து நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன் அது மூலமாக வந்து எனக்கு வந்து காண்டக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து என்னோடய லிங்க்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்களா ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணதெல்லாம் கணக்கில் ஃபர்ஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணிருக்கணும் அப்போ மட்டும் தான் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணி ஸோ நியூ யூஸராக இருந்து ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து உடனே உங்களோட கூகுள் பேவோ ஃபோன்பேவோ இது ரெண்டுத்துலேயே எதுனா நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் அமௌண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கூட நான் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் பேடிஎம்மில் மட்டும் சென்ட் பண்ண முடியாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா என்னை நான் வந்து என்னோட பேடிஎம்மில் வந்து ஃபுல் கேவிசி பண்ணலை ஸோ அதனால தான் ஸோ வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் கூகுள் பே ஃபோன்பே வந்து நிறைய பேர் வச்சிருப்பீங்க ஸோ அது கொடுத்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஃபிஃப்ட்டி ருபீஸ் சென்ட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்க வந்து இதில் டூ ஹண்ட்ரட் பீஸ் ஆட் பண்ணிடுங்க வந்து போட்ட அமௌண்ட் எப்படி எடுக்கிறதுன்றது நான் சொல்லிடுறேன் ஸோ நான் வந்து இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு ப்ரெடிக்ஷன் குரூப் கொடுத்துருப்பேன் அப்படி இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து இந்த ப்ரெடிக்ஷன் குரூப் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அஃபிஷியல் ப்ரெடிக்ஷன் குரூப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த குரூப் வந்து நான் நம்ம வந்து வின்ட் பண்ணியிருப்பேன் ஸோ ஜஸ்ட் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண பிறகு இதில் வந்து பார்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் நாலு விதமாக இருக்கும் ஓகேவா ஸோ பேரட்டி சாப்ரே பிகான் ஸோ எம்ரடுன்ற மூணு நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரட்டியில் தான் சொல்லுவாங்க ஸோ இந்த பேரட்டின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும்னா இந்த பேரட்டியில் தான் நீங்கள் பண்ணணும் ஸோ அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று வேறு போட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் அதனால அவங்க சொல்ல போகிறது வந்து பேரிட்டி மட்டும் தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதனால பேரிட்டி வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போது ப்ரெடிக்ஷன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அவங்க வந்து எப்ப எப்பெல்லாம் ப்ரடிக்ஷன் சொல்லுவாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது எப்போ இப்போன்னு பார்த்திங்கன்னா ஸோ மத்தியானம் டுவெல் தேர்ட்டிக்கு ஓகேவா ஸோ மத்தியானம் டுவெல் டுவெல் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரெடிக்ஷனு ஸோ அப்போத்துலேருந்து நமக்கு ப்ராஃபிட் வர வரைக்கும் நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் ஓடிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஸோ ஃபோர் பிஎம் ஒரு வாட்டி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நைட் வந்து எயிட் ஓ கிளாக் ஒரு வாட்டி ஸோ இந்த மாதிரி மூணு செக்ஷனில் வந்து நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு வராங்க ஸோ இந்த மூணு டைமிங்லேயும் நம்ம ஜாயின் பண்ணி அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் மூலமாக நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ நானும் கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் வச்சு நான் கிட்டத்தட்ட ரூபாய் வரைக்கும் நான் ஒரே நாளில் கூட ஏன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கேற்ற ஃபண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இது எப்படி இப்போ நம்ம பெட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ த்ரீ இன்டூ பிளானில் பெட் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நேற்று நைட்டு எட்டு எட்டரை மணிக்கு ஓகேவா ஸோ எட்டு மணிக்கு ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எட்டரைக்கு முடிஞ்சிருக்கு கரெக்டாக ஓகேவா ஸோ இது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவாக அனுப்புவாங்க ஸோ ஓகேவா ஸோ மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து அந்த எட்டு மணிக்கான ப்ரெடிக்ஷன் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் போட சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு க்ரீனு ஒன் டூனா பத்து ரூபா ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் இரநூறுபா இருந்ததுன்னா பத்து ரூபா தான் கட்டணும் அதுக்கு மேலே கட்டாதீங்க எடுத்துணியாக ஐம்பது ரூபா நூறுரூபான்னு போட்டிங்கன்னா லாஸ் தான் ஆகும் ஓகே ஃபிரெண்ட் ஸோ கண்டிப்பாக லாஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து கிரீன் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம அந்த டைமிங்கு போயிட்டு ஸோ இங்கே வீணுன்ற ஆப்ஷன் வந்துட்டு ஸோ இந்த கேரட்டியில் வந்து ஸோ அவங்க க்ரீன் கொடுத்தாங்கன்னா இந்த க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டென் ருபீஸாக டென் ருபீஸ்னால் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் பெட் ஆகிடும் ஸோ அப்படி ரெட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ரெட்டு கிளிக் பண்ணி ரெட்டில் பெட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஒய்லெட்டில் சொல்ல மாட்டாங்க ஸோ க்ரீனு ரெட்டு இந்த மாதிரி ரெண்டு இது தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ மாற்றி மாற்றி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து அவங்க சொல்கிற இதுவே இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நான் எப்படி பெட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன்லாம் எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரெடிக்ஷன் வந்து கிரீன் சொன்னாங்க க்ரீன் வந்து ஜேட்ஸ் ஸோ அதனால் பத்து ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து ஒன் இன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜேட்ஸனால் மறுபடியும் பத்து ரூபாவே கட்ட சொல்லியிருக்காங்க ஸோ ரெட் ஒன் இன் டூ ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸோ ரெட்டு வந்து ஜெயிச்சிருச்சு ஓகேவா ஸோ மறுபடியும் ரெட்டு சொல்லியிருக்காங்க ரெட்டு ஒன் இன்டூ பத்து ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க ஸோ க்ரீன் வந்துருச்சு ஓகேவா ஸோ இது வந்து தப்பாகிடுச்சு ஓகேவா அதனால் நமக்கு பத்து ரூபா லாஸ் இப்போ வந்து அடுத்தது க்ரீன் போட சொல்லியிருக்காங்க த்ரீ இன்டூ ஸோ த்ரீ இன்டூனா முப்பது ரூபா இப்போ நம்ம இப்போ விட்ட காசு விட எக்ஸ்ட்ரா காசு எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த முப்பது ரூபா போட சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ முப்பது ரூபா போட்டோம்னா நமக்கு வந்து இப்போது ஸோ சாரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பது ரூபா க்ரீன் சொல்லியிருக்காங்க முப்பது ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க ஸோ க்ரீனும் வந்துருச்சு ஓகேவா ஸோ இப்போ க்ரீன் வந்தனால நமக்கு போனவ டிவிட்டு பத்து ரூபா விட எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு ஓகேவா ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் அறுபது ரூபா நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ அடுத்தது ரெட்டு ஒன் இன் டூ போட சொல்லியிருக்காங்க ஸோ ரெட்டு வந்து போய் தோத்துருச்சு ஸோ க்ரீன் வந்துருக்கு ஓகேவா ஸோ அதனால் மறுபடியும் த்ரீ இன் டூ போட சொல்லியிருக்காங்க ரெட்டு ஸோ அந்த த்ரீ இன் டூல வந்து ரெட்டு வந்துருச்சு ஸோ அவங்க சொன்ன ரெட்டு வந்துருச்சு ஸோ அதனால் த்ரீ இன் டூவில் மறுபடியும் சிக்ஸ்டி ருபீஸ் வந்துருச்சு நம்ம வந்து மறுபடியும் ஜெயிச்சிட்டோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் ரெ க்ரீன் போட சொல்லிருக்காங்க கீழே ஒன் இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க ஸோ க்ரீன் போட சொல்லியிருக்காங்க மறுபடியும் ரெட் வந்துருச்சு ஸோ அதனால அது வந்து லாஸ் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரீனே போட சொல்லியிருக்காங்க த்ரீ இன் அதாவது முப்பது ரூபாய் ஸோ போன வாட்டி லாஸ் ஆனதுனால இப்போ மறுபடியும் முப்பது ரூபா போட சொல்லியிருக்காங்க அதுவும் ஜிடிச்சிருச்சு ஓகேவா ஸோ இப்போ வந்து க்ரீன் வந்துருச்சு ஸோ அதுவும் ஓகேவா ஸோ இவங்க சொல்றது மூலமாக பண்ணுங்க ஸோ இவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டேன் ஸோ எக்ஸ்ட்ரா வேறு நான் வேறு உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தருவேன் ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒன் வீக்குக்குள்ளே வந்து இப்போ வரைக்கும் இந்த ஒன் வீக் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து விட்டுருக்கேன் ஸோ நான் நான் நானாக தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ எனக்கு ரெஃபரில் வர அமௌண்ட்டு நான் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த தரேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி யாரும் தரமாட்டாங்க ஆனால் நான் தரேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலே கமெண்ட் செக்ஸில் வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி வீடியோ போட முடிஞ்சாலும் நான் அதுக்கான உங்கள் டவுட்டுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கிளியர் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பேருக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நம்ம வந்து டூ தௌசண்ட் சப்ஸ்க்ரைபரை வந்து ரீச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஸ்டெட் வித் பாய்